மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு சௌமியா கறிவேணில் ஒரு டிஃபரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் செய்ய போறேங்க. நம்ம இடியப்பம் செய்யறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா குழந்தைகளுக்கு விருப்பமான கலர் கலரா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம எப்படி கலர் கலரா இடியப்பம் செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு கேரட் இடியாப்பம், பீட்ரூட் இடியாப்பம், கொத்தமல்லி பூண்டு இடியாப்பம் செய்ய போறேன். எல்லாமே மாவுல பிசைஞ்சு அழகா கலர் கலரான இடியப்பம் செய்ய போறேங்க. வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ நான் 400 கிராம் அரிசி மாவு இடியாப்ப மாவு எடுத்துக்கறேங்க. வெந்நீர் எடுத்துக்கறேன். உப்பு ஒரு துண்டு பீட்ரூட் நல்லா வசக்கி வச்சுக்கறேங்க. ஒரு துண்டு கேரட் மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கறேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா நல்லா அலசி கழுவி அரைச்சு வச்சுக்கறேங்க. இவ்வளவு தாங்க நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இடியப்ப மாவு எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மாவு வந்து மூணு பார்ட்டா பிரிக்க போறேங்க. மூணு பார்ட்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டுக்கு வெந்நீர் ஊத்தி உப்பு போட்டு பிசைய போறேன். அப்புறம் கேரட் பழுப்பு போட்டு வெந்நீர் ஊத்தி உப்பு போட்டு பிசைய போறேன். அப்புறம் இந்த லீஃபி வெஜிடபிள் வந்து பழுப்பு அந்த பழுப்பு போட்டு உப்பு போட்டு வெந்நீர் போட்டு நல்லா பிசைஞ்சு டைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. வாங்க பார்க்கலாம். நேயர்களே, நம்ம இப்போ பீட்ரூட் இடியாப்பத்துக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ பீட்ரூட் பழுப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வெந்நீர் ஊத்தி நல்லா அழகா பிசைஞ்சு எடுக்க போறேன். நேர்களே, நம்மளுடைய பீட்ரூட் இடியாப்பத்துக்கு மாவு வந்து அழகா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுடைய மாவு வந்து அழகா ரெடி ஆயிடுச்சுங்க. பீட்ரூட், கேரட், லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து நம்ம இப்போ இடியாப்ப குழாய்க்குள்ள போட்டு நம்ம அழகா இடியாப்ப அச்சு போட்டு புழிஞ்சு எடுத்துறலாங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாவு வந்து நம்ம இடியப்ப குழாய்க்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அழகா புழிஞ்சு எடுத்துறலாங்க. என்ன இதுக்கு புழிஞ்சு எடுக்க போறேன். இப்போ பாருங்க, இப்படி அழகா நம்ம இடியப்ப மாவு ஜஸ்ட் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய இடியப்ப மாவு அழகா புழிஞ்சு எடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடியாப்பம் எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா பாருங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தனா அவங்க குட்டி குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடியாப்பம் வந்து நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு புதுசான வீடியோவை உங்களை சந்திக்க வரேன்.